இங்க பாருங்க, மேலே ஏறி வந்த அப்புறம் இன்னும் மேலே ஏற வேண்டி இருக்கு. இங்க இருக்கு, இதான் கேஸ். பாருங்க வித்தியாசம் அமைச்சிருக்காங்க இந்த மலையில. பிபிகா மக்பரா அப்படிங்கிற இடத்துல வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெய். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா அவுரங்காபாத்தில் இருக்கிறோம். அங்கேருந்து இப்போ ரூம்லேருந்து இறங்கிட்டோம். காலை சாப்பாடு வந்து பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் ஹைதராபாதி, வெஜிடபிள் மிக்ஸ், அது கூட வந்து தந்தூர் ரொட்டி, சப்பாத்தி, எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கோம். அவுரங்காபாத்தில் பிபிகா மக்பரா பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். இப்போ உள்ளாடி பார்க்கிங், கார் பார்க்கிங் போட்டு உள்ளாடி என்ட்ரி ஆகிட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை பற்றி பார்ப்போம். நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து பிபிகா மக்பரான்னு சொல்லிட்டு, அதாவது தாஜ்மஹாலுடைய அதே மாடலில் கட்டின சின்ன தாஜ்மஹால் சொல்கிற இடம் இது, சோட்டா தாஜ்மஹால் சொல்கிறாங்க இந்த இடத்த. அங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள். இதனுடைய விளக்கம் நாங்கள் உள்ளே போயிட்டு ஓன சொல்கிறோம். இங்கே டிக்கெட் எடுக்கிறது வந்து பெரியவங்களுக்கு 25 ரூபா, 15 வயசு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும் டிக்கெட்டு, சின்ன பிள்ளைங்களுக்கு கிடையாது. ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணுது. இந்த பிபிகா மக்பரா என்ன இதுன்னு சொல்லிட்டு விளக்கமாக உள்ளே போயிட்டு சொல்லித்தரோம். இது என்ட்ரன்ஸு, இது தாஜ்மஹால் போல் முன்னாடி இது ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளாடி தெரியும், காமிக்கிறோம். நாங்கள் இது என்ட்ரன்ஸ் உள்ளாடி போய் வந்தோம், எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள், தாஜ்மஹால் மாதிரி இருக்குல்ல, அப்படியே கட்டியிருக்காங்க. நாங்கள் மாதிரி தண்ணி எதுவும் இல்லை, கிட்டத்தட்ட அதே மாடல் கட்டியிருக்காங்க, சின்னதாட்டி. அதான் இதை சொட்டா தாஜ்மஹால்னு சொல்கிறாங்க. அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய பிபிகா மக்பரா அப்படிங்கிற இடத்துல நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். இது வந்து அவுரங்கசீப் மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி தில்ரஸ் பானு பேகம் அவங்களுடைய நினைவாக கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் வந்து அவங்களுடைய மகன், அதாவது தில்ரஸ் பானு பேகத்துடைய மகன் முகமது ஆசாம் சவால் அவர்களால் கட்டப்பட்டது. 1661 வரைக்கும் இந்த கட்டடம் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த காலத்திலே 1668,000 செலவில், பொருட்செலவில் கட்டப்பட்ட கட்டிடம். சேம் நம்ம தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தாஜ்மஹாலில் அந்த சைடுகளில் இருக்கிற தனியாக இருக்கிற பில்டிங் மாதிரி இந்த பக்கம் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இது அந்த சின்ன தாஜ்மஹாலுக்கு உள்ள என்ட்ரன்ஸு. ஆனால் கீழே ஒரு வழி போட்டிருக்காங்க, அதை மூடி வச்சுருக்காங்க, படிக்கட்டு இருக்குது. உள்ளாடி உள்ள இடம் எப்படி இருக்கு பாருங்க, கோபுரம் எல்லாம் உள்ளாடி. அவங்களுடைய கல்லர் இங்கே தான் இருக்குது. இதுக்கு வர்றதுக்கு தான், அந்த கல்லறைக்கு வர்றதுக்கு தான் அந்த வழி விழா வழி அமைச்சு வச்சுருக்காங்க. இன்டர் கிரவுண்டாட்டு இப்படி கீழே போகிறதுக்கு அமைச்சு வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, மொத்தம் வர்றாங்க மக்கள் இதை பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க, வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. என்ட்ரன்ஸு கிட்டத்தட்ட அப்படியே அமைச்சிருக்காங்க, அந்த கோபுரம் எல்லாமே. நாங்கள் பின்பக்கம் வர்றோம் பாருங்க, எல்லா பக்கமே அதே மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த சைடில் உள்ள வீடுகளை கிட்டத்தட்ட அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. இந்த பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது, சுற்றுக்கும் ஆனால் பெரிய ஒரு மலை அப்படியே தொடர்ந்து சுற்றுக்கு அப்படி ரவுண்டாக இருக்குது இந்த இடத்த சுற்று. சுற்றுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி கார்டன் அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த மலையை பார்த்தீங்களா, சுற்றுக்கு ரவுண்டாக வருது. இந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்குது, ரவுண்டாக சுற்றுக்கு மேலே வருது. நாலா பக்கம் இறங்கி போகிறதுக்கு பாதாம் வச்சுருக்காங்க, இப்போ அதை லாக் பண்ணியிருக்காங்க. இந்த இங்கே இருக்குது, இதே ஒரே இடத்துக்கு வெளியே போகிற வெளியே போகிறதுக்கு இங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பின்பக்கம் போகிறதுக்கும் ரெண்டு இடம் இருக்குது. எல்லா பக்கமும் இதே மாதிரி கீழே இறங்கி பின்பக்கம் போகிறதுக்குள்ள என்ட்ரன்ஸ் அது.
நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து அவுரங்காபாத் கேவ்ஸ் சொல்லிட்டு இருக்குது, அங்கே போயிட்டுருக்கோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் கேவ்ஸ் போவோம். நாங்கள் இப்போ பார்த்துட்டு வர பிபிகே மக்பரா பக்கத்துலேயே அவுரங்காபாத் கேவ்ஸ் சொல்லிட்டு இருக்குது. இந்த மலை மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக கேவ்ஸ் தாங்க இருக்கிறது எல்லாமே. இதுக்கு ஏறி போகிறதுக்கு படிக்கட்டு தான் இருக்குது. இதோட ஏறி மேலே போய் பார்க்குறது. இங்கே வந்து புத்தர் ஒரு மொனஸ்ட்ரி இருக்குது, இங்கே புத்திஸ்ட் தான் இருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் ஏறி போக வேண்டியது இருக்குது. செங்குத்தாக ஏறி போயிட்டே இருக்குது மேலே பார்த்து படிக்கட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேண்டியிருக்கு. தளர்ந்து தளர்ந்துருந்து உட்காந்துட்டாங்க எல்லாருமே. இதாக இருக்கு பாருங்கள், இன்னுமே ரொம்ப தூரம் மேலே மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இன்னும் மேலே ஏற வேண்டியிருக்கு. மலையெல்லாம் பாருங்கள் இப்படி கொஞ்சிட்டு அவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம். கீழே இருக்கு, இங்கே டிக்கெட் எடுத்து தான் வரணும். அந்த டிக்கெட் கவுண்டர் அந்த பக்கம் இருக்குது. 25 ரூபா ஒரு ஆளுக்கு, குழந்தைங்களுக்கு கிடையாது. கேஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இனி இவ்வளோ ஏற வேண்டியிருக்கு. இப்படி சுற்றி மேலபடி ஏறி போகணும், இப்படி சுற்றி ஏறி போகணும். ஒரு வழியாக இந்த வழியெல்லாம் தாண்டி வந்து ஏறி மேலே வந்துட்டோம். இங்கே இருக்கு, இதான் கேஸ். இன்னும் இது ஒரு இடத்துல இருக்குன்னு, இதுக்கு மேலே அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே மேலே இருக்குது, அங்கே போக அனுமதி இல்லை. ஒரு ஒரு கேவுக்குள்ளே போக போகிறோம். இப்படி இருக்கு பாருங்க, உள்ளாடி மலையை குடஞ்சி கூட செஞ்சுருக்காங்க மண்டபம் போல. இப்படி இருக்கு பாருங்க உள்ளாடி, செம்மையாக இருக்கு. மலையை குடஞ்சி செஞ்சுருக்காங்க மணிமண்டபம் போல. அப்படி உள்ளாடி புத்தர் சிலை இருக்கு, அதுவும் கல்லில் செஞ்சுருக்குது. அதே மலையில் குடஞ்சி செஞ்சுருக்காங்க. செம்மையாக செஞ்சுருக்காங்க இந்த கோயில். இதெல்லாம் எப்படி தான் அந்த மலையில் குடஞ்சி எடுத்துருக்காங்கன்னு தெரில. சில இடங்கள் இருட்டாக இருக்குது, ஆனால் உள்ள ஏதோ இருக்குது. இப்படி எல்லா கல்லுலையுமே சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்கு. விதவிதமான சிற்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய மண்டபமாக மலையை குடஞ்சு உள்ள செஞ்சுருக்காங்க. அந்த நடுக்க வந்து புத்தர் சிலை, அந்த பக்கம் ஒரு மண்டபம், அது போக நாலா பக்கமும் அந்த இருட்டாக இருக்குல்ல இதே மாதிரி நாலு அறை இருக்குது சின்ன சின்னதாட்டி. அங்கேயும் இருக்குது, அந்த பக்கம் அங்கேயும் இருக்குது, முன்னாடி நாலு அறை இருக்குது. அந்த இருக்குல்ல அங்கே ஒன்று. நாங்கள் அந்த குகைக்கு வெளியே நின்றுட்டுருக்கோம். இது அந்த குகை. இங்கேருந்து அவுரங்காபாத் மொத்த சிட்டியுமே தெரியுது. நாங்கள் பார்த்துட்டு வந்தால் பிபி மக்பரா அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிபி மக்பரா. அங்கேருந்து பக்கம் அந்த 10 நிமிஷம் தான் இங்கே வர்றதுக்கு. மொத்த அவுரங்காபாத் சிட்டியே தெரியுது இங்கேருந்து பார்த்தா. சுத்துக்கும் மலை, ஆ சிட்டி நடுக்க இருக்குது.
இந்த குகை அமைஞ்சிருக்க மலை பேர் சயாத்ரி மலைன்னு சொல்லிட்டு, இது அவுரங்கபாத்லேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே இந்த பார்க்க பக்கமாக இருக்குது, 9 கிலோமீட்டர் தூரம் இருக்குது அங்கே. இங்கே இங்கே பாருங்க, ஒரு குகைக்கு அந்த சைடில் வந்து தண்ணி இருக்குது பாருங்க, உள்ளாடி வரைக்கும் இருக்குது. அதில் தவளை நண்டு எல்லாம் கிடக்குது. இங்கே ஒரு குகை இருக்குது. இங்கே ஒரு வேறு விதமான உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு ஒரு புத்தர் சிலை. அது பக்கத்தில் தான் தண்ணி இருக்கிறது, அதுவும் குகை மாதிரி இருக்கு. இது அந்த மொத்த வீடு. இப்போ இப்போ போன அந்த தண்ணி இருக்கிற இதுவும் ஒரு குகை. நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்த அந்த இது. அடுத்து அங்கே போகிறோம், தனியாக அடுத்த பக்கம் இருக்குது ஒரு குகை. இப்போ அங்கே வித்தியாசம் அமைச்சிருக்காங்க இந்த மலையில், இவ்வளோ அழகா. ஒரு ஸ்தூபம் போல் அமைச்சிருக்காங்க இது. அதுலேயும் மேலே இன்னொரு குகை தனித்தனியாக இருக்குது, அதை பக்கம் மேலே ஏறிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது இந்த இடம்லாம். உள்ளாடி என்ன இருக்குன்னு தெரியல, பாப்பா ஒண்ணு இல்லை, அப்படியே சுத்தி வர மாதிரி அமைச்சிருக்காங்க. நாங்கள் சுற்றி வந்தது நடுக்க ஒரு புத்தர் சதுல இருக்கு. கீழே இறங்கிட்டு இருக்கோம், ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கீழே இறங்கும்போது ஆளை தள்ளிட்டு போயிட்டே இருக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு.